வணக்கம் நேயர்களே, இது உங்கள் அறிவோம் ஆரோக்கியம் நிகழ்ச்சி. தினந்தோறும் நம்ம நிகழ்ச்சியோட மூலிகை மகத்துவம் பகுதியில வெவ்வேறு மூலிகைகளை பத்தி நிறைய விஷயங்கள் நம்ம பார்த்து தெரிஞ்சிட்டு இருக்கோம். அந்த வகையில இன்றைக்கு எந்த மூலிகையை பற்றி பார்க்க போறோம் அப்படிங்கறத வைத்தியர் திரு ராஜசேகரன் ஐயா அவர்கள் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் ஐயா. வணக்கம்மா. இன்றைக்கு எந்த மூலிகையை பற்றி பார்க்க போறோம் ஐயா? இன்னைக்கு நம்ம பார்க்க போற மூலிகை செந்தாமரை கிழங்கு. எப்படி காட்சிக்கு நமக்கு விருந்தாக இருக்கின்றதோ அதுபோலவே இதனுடைய மலர்கள் நம்மளுடைய கண்களுக்கும் குளிர்ச்சியை தரக்கூடிய ஒரு சிறந்த மூலிகை. சாதாரணமாகவே இந்த செந்தாமரையினுடைய பூக்களினுடைய இதழ்களை நிழலில் உலர்த்தி பொடி செய்து வைத்து கொண்டு அவற்றை நாம் எப்படி வேண்டுமானாலும் பயன்படுத்தலாம். அதாவது குடிநீராக பயன்படுத்தி சாப்பிடலாம், தேனில் குழைத்து சாப்பிடலாம், அல்லைன்னா நெய்யில் குழைத்து சாப்பிடலாம். இல்லைனா இப்போல்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஆரோ டீ அப்படின்னு சொல்லி நிறைய கம்பெனிகள்லாம் தயாரிக்கிறாங்க. நம்ம வீட்லேயே அந்த மாதிரி ஆரோ டீ தயாரிப்பதற்கு ஒரு சிறந்த மூலிகை இந்த செந்தாமரை பூவினுடைய இதழ். அது எப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இந்த செந்தாமரை பூவினுடைய இதழ்கள், மேலும் ஆவாரம் பூவினுடைய இதழ்கள், அது கூட வந்து ஜாதிக்காய், ஜாதிபத்ரி, இந்த சிறுநெறிஞ்சில் இலைகள், மண்டூர குடிநீர் என்று சொல்லக்கூடிய ஒரு மூலிகை கடையில் கிடைக்கும், நாட்டு மருந்து கடையில். இவை அனைத்தையும் ஒன்றாக கலந்து அவற்றை நாம் அன்றாடம் டீ குடிக்கின்ற நேரங்களில், அதாவது நம்ம காலையில் மாலையில் இரண்டு வேளையும் அந்த தேநீர் பருகுகின்ற வேளைகளில் இதை குடிப்பதன் மூலமாக இருதயத்திற்கு அத்தனை பலம் தரக்கூடிய ஒரு சிறந்த விஷயமாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இரத்தத்தில் இருக்கக்கூடிய அந்த கொலஸ்ட்ராலை கட்டுப்படுத்தக்கூடிய தன்மை வாய்ந்தது, சர்க்கரை நோயை கட்டுப்படுத்தக்கூடிய வீரியமுடைய ஒரு சிறந்த மூலிகை தேநீர் பானமாக நமக்கு அது விளங்கும். இப்போ இந்த செந்தாமரை பூவிற்கு என்னென்ன குணங்கள்னு பார்த்தோம். அது போலவே இந்த செந்தாமரை கிழங்கு, இந்த தண்டு பகுதி இருக்கு பார்த்தீங்களா, அதாவது இந்த தண்டு பகுதி பார்த்தீங்கன்னாக்கா நல்ல மொத்தமாகவும் இதில் உள்ள கோல் இருக்கும். இதை பசங்கள்லாம் வச்சுக்கிட்டு விளையாடுவாங்க பார்க்கும்போது. இது விளையாட்டு பொருள் மட்டுமல்ல, நம்மளுடைய உடலுக்கு அத்தனை பலத்தையும் தரக்கூடிய ஒரு சிறந்த மூலிகையாகும். இன்றைக்கி நம்மளுடைய மனித குலத்தில் வந்து உடல் உஷ்ணம் அதிகப்படியாக, அதாவது உஷ்ணம் இல்லாத உடல் இருக்க முடியாது, ஆனால் அந்த உஷ்ணமே அதிகமாகிடுச்சுன்னா நமக்கு பலவிதமான நோய்களை உருவாவதற்கு காரணமாக அமைந்து விடுகிறது. இப்போ ரத்தம் அதிகமாக சூடு ஏறிச்சுனாக்கா பக்கவாதம் வந்துடுது. அதே போல் நம்மளுடைய மலம் வயிற்றில், அடி வயிற்றில் சூடு அதிகமாகச்சுனாக்கா நம்மளுடைய மலக்கட்டு ஏற்பட்டு அதன் காரணமாகவும் நம்மளோட உடலில் பித்தம் அதிகமாகி பித்த ஜுரங்கள் வருவதற்கு காரணமாகவும், மூளை நரம்புகள் பாதிக்கப்பட்டு அதன் காரணமாகவும் நமக்கு பக்கவாதங்கள் வருவதற்கு காரணமாக அமைந்து விடுகிறது. அதே போல் இப்போ நம்மளுடைய மலபந்தம் ஏற்பட்டு அதன் காரணமாகவும் உடல் உஷ்ணம் ஏற்பட்டு நரம்புகள் சூடேறி அந்த உஷ்ணத்தின் காரணமாகவும் நம்மளுடைய மூளை நரம்புகள் பாதிக்கப்பட்டு பக்கவாதம் வருவதற்கு காரணமாக அமைந்து விடுகிறது. இப்போ பொதுவாக பார்த்தீங்கன்னாக்கா பண்டைய காலங்களில் ஒரு நடைமுறை பழக்க வழக்கங்கள் இருந்து வந்த விஷயம், எண்ணெய் தேய்த்து குளிக்கிறது. வாரம் இருமுறை எண்ணெய் தேய்ச்சி குளிப்பாங்க. அதாவது ஆண்கள் வந்து புதன்கிழமையும் சனிக்கிழமையும் எண்ணெய் தேய்ச்சி குளிப்பாங்க, பெண்கள் வந்து செவ்வாய் வெள்ளிக்கிழமையில் எண்ணெய் தேய்ச்சி குளிப்பாங்க. அப்படி குளிப்பதன் மூலமாக அவர்களுடைய தலையிலிருந்து பாதம் வரைக்கும் இருக்கக்கூடிய உஷ்ணத்தை குறைக்கக்கூடிய தன்மை இருந்தது. ஆனால் இன்னைக்கு பார்த்தீங்கன்னாக்கா அந்த எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிற பழக்கமே கிடையாது. மாதத்துக்கு ஒரு முறை கூட எண்ணெய் தேய்ச்சி குளிப்பதில்லை, வருடத்துக்கு ஒரு முறை கூட அந்த எண்ணெய் தேய்ச்சி குளிக்க மாட்டேங்கிறாங்க. அதுபோல் அந்த எண்ணெய் தேய்த்து குளிக்காமல் இருப்பதன் மூலமாக அவர்களுடைய உடல் உஷ்ணம் இருந்துக்கிட்டே தான் இருக்கு. அப்போ அந்த கண் எரிச்சல் வர்றது, கண்ணில் நீர் வடிதல், பீலை வந்துக்கிட்டே இருக்கும், கண்ணில் பீலை வந்துக்கிட்டே இருக்கும். அதுபோல் இரவு நேரங்களில் அதிக நேரமாக கண் விழித்து வேலை செய்வதன் மூலமாகவும் அவர்களுடைய உடல் வெப்பம் தாக்கப்பட்டு மன உளைச்சலுக்கே ஆளாயிடுவாங்க. நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னாக்கா ஸ்ட்ரெஸ் அதிகமாகி எதனால் அவங்களுக்கு அந்த ஆண்மை குறைவு, பெண்களுக்கு பெண் மலட்டுத்தன்மை வருதுன்னு கண்டுபிடிக்க முடியாது. ஆனால் ஈஸியாக பார்த்தீங்கன்னாக்கா சாதாரணமாக ஒரு சித்த மருத்துவத்தை போனோன்னே நாடி பிடிச்சி பார்த்துட்டு சொல்லிவிடுவார், உன்னுடைய உடல் வெப்பம் அடைஞ்சிருக்கு, அதனால் உன்னுடைய மூளை பாதிக்கப்பட்டிருக்கு, அதனால தான் உனக்கு மன உளைச்சல் ஏற்பட்டு அதன் காரணமாக தான் உனக்கு ஆண் மலட்டுத்தன்மை வந்திருக்கு, அதன் காரணமாக தான் பெண்களுக்கு பெண் மலட்டுத்தன்மை வந்திருக்கு அப்படின்னு சொல்லிவிடுவாங்க. அப்போது இந்த உடல் உஷ்ணத்தின் காரணமாக சகல விதமான நோய்களுக்கும் அந்த உடல் உஷ்ணம் நமக்கு காரணமாக அமைந்து விடுகிறது. அந்த உஷ்ணத்தை போக்கக்கூடிய தன்மை இந்த தாமரை, அதாவது செந்தாமரை தண்டு பூ இதனுடைய வேர் பகுதி அனைத்து பாகங்களுக்குமே இருக்கின்றதால இதை நம்ம பயன்படுத்தணும். அதே போல் இந்த பூவை வந்து பால் விட்டு நன்றாக அரைத்து அந்த விழுதுவை நல்லெண்ணெயில் விட்டு தைலம் காய்ச்சி அந்த பக்குவமாக காய்ச்சணும். அதாவது அந்த நல்லெண்ணெயில் போட்டு காய்ச்சும் பொழுது
அந்த தைலம் பதத்திற்கு வருவது போல் காய்ச்சி எடுத்துக்கொண்டு அந்த தைலத்தை ஆண்கள் புதன்கிழமையும் சனிக்கிழமையும், பெண்கள் வந்து செவ்வாய் வெள்ளிக்கிழமைகளில் தேய்த்து இருந்து தலையில் தேய்ச்சிக்கிட்டு ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் கழித்து குளிப்பதன் மூலமாக அந்த கண் சம்பந்தப்பட்ட நோய்கள், தலையில் வரக்கூடிய தலைவலி, ஒற்றை தலைவலி, நீர் கோர்வை போன்ற நோய்கள், கண்களில் நீர் வடிதல், பீளை தள்ளுதல், உடலில் உள்ள அத்தனை உஷ்ணங்களையும் போக்கக்கூடிய தன்மையும், உடலுக்கு நல்ல ஆரோக்கியத்தையும் தரக்கூடியது. அதே போல் முடி கருமையாக வளருவதற்கும், தலையில் இருக்கக்கூடிய பொடுகுகளை நீக்குவதற்கும், பேன் சொறி சிறங்கு தலையிலே கரப்பான் பூ வந்திருக்கவங்களாம் நிறைய இருப்பாங்க. அதே போல் அந்த கரையை தலையில் கரப்பான் வந்துருச்சுன்னா அவ்வளோ சீக்கிரம் போகவே போகாது. அந்த மாதிரி அந்த கரப்பான் உள்ளவர்களுக்கும் இந்த மூலிகை மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். உடல் உஷ்ணத்தை போக்கும், பெண்களுக்கு ஏற்படக்கூடிய அந்த மேக வெட்டையை குறைக்கக்கூடிய தன்மை வாய்ந்தது, உடலில் உள்ள தாதுக்களை அழியாமல் பார்த்து கொள்ளக்கூடிய தன்மை வாய்ந்த ஒரு சிறந்த மூலிகை. இப்போ இத்தனை சிறப்பு வாய்ந்த இந்த செந்தாமரை மலரனுடைய மூலிகை மருத்துவ பயன்கள்லாம் பார்த்தோம். அதுபோலவே இந்த செந்தாமரையினுடைய கிழங்கு பகுதியை என்ன தயாரிப்பது, அவை எந்தெந்த நோய்களை குணப்படுத்தும் அப்படிங்கறத பத்தி பார்க்கலாம். சரிங்க ஐயா. இதே போல நம்ம கத்திரிக்கோளால சிறு சிறு துண்டுகளாக நம்ம நறுக்கி போட்டுக்கலாம். இந்த கிழங்கனுடைய தோல் பகுதியை நம்ம முடிஞ்ச வரைக்கும் ஒரு சின்ன கத்தி வீட்டில் வச்சுருந்தோம்னாக்கா அந்த கத்தியின் மூலமாக அந்த மேல் தண்டுனுடைய மேல் பகுதியை சீவிடணும். அந்த மாதிரி நல்லா சீவி சுத்தம் செய்து இந்த கிழங்கை நம்ம பயன்படுத்துவது மிகவும் நல்லது. இப்போ அரைக்கும் பொழுதும் சிறிதளவு இதுல நம்ம பசும்பால் சேர்த்துதான் அரைக்கணும். சரிங்க. இப்போ இந்த பசும்பாலில் நம்ம இந்த விழுதுவை கலந்துக்கணும். பசும்பால் விட்டு தான் அரைக்கவும் செய்யணும், அதில் தான் கலந்துக்கணும். பசும்பால் விட்டு அரைச்சிட்டு அதில் நமக்கு தேவையான அளவு பசும்பாலில் இதை கலந்து இப்போ ஒரு தடித்த பானமாக நமக்கு இது கிடைச்சிருக்கு. செந்தாமரை கிழங்கு பானகம் தயாராகிருக்கிறது. இந்த பானகத்தை இது போல் தயாரித்து காலையில் வெறுமைச்சிலையும் மாலை வேளையிலையும் இரண்டு வேளை கொடுப்பதன் மூலமாக நம்மளுடைய உடலில் உள்ள உஷ்ணங்கள் அனைத்தையும் கட்டுப்படுத்தக்கூடிய தன்மை வாய்ந்தது. அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு நரம்பு தளர்ச்சி இல்லாதவர்களே இல்லைன்னு சொல்லலாம். அந்த காலத்தில் சொல்லுவாங்க, என் விரலை பிடிச்சிட புடி அப்படிம்பாங்க. இப்படி பிடிச்சாக்க அவர்களுக்கு தெம்பே இருக்காது. அவர்கள் எவ்வளோ பலமாக இருக்கின்றார்கள் என்பதை அந்த விரல் பிடிப்பதை கொண்டே கண்டுபிடிச்சிடலாம். அப்படி நிறைய இளைஞர்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா இன்னைக்கு அந்த விரலை பிடிச்சி அமுக்குனாங்கன்னா அவர்களுடைய கை நடுக்கம் தெரிஞ்சிடும். அப்போது அந்த அவர்களுடைய அந்த உடல் நடுக்கம் எவ்வளவு இருக்கின்றது, அவர்களுடைய நரம்பு தளர்ச்சி எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதுபோல் அந்த நரம்பு தளர்ச்சி உள்ளவர்களுக்கு இந்த செந்தாமரை கிழங்குனுடைய பானகத்தை கொடுப்பதன் மூலமாக அவர்களுக்கு அந்த நரம்பு தளர்ச்சி நீங்க பெற்று அவர்களுடைய நரம்பு சுருங்குவதற்கும் இந்த மூலிகை மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். அது மட்டும் இல்லாத இப்போ பண்டைய காலத்தில் ஒரு பழக்கம் இருந்துகிட்டு வந்தது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னாக்கா இந்த தாமரை இலையில் சாப்பிடுவாங்க. அப்போ இந்த தாமரை இலையில் சாப்பிடுவதன் மூலமாக இன்றைக்கெல்லாம் பார்சல் கட்டுறதுக்கு பார்த்தீங்கன்னாக்கா நிறைய பிளாஸ்டிக் பொருள் தான் பயன்படுத்துகிறாங்க. எவ்வளோ தான் அரசாங்கம் பிளாஸ்டிக் பொருளை தடைப்படுத்தணும் அப்படின்னு சொன்னாலும் நம்மளால் அதை விட்டு விலக முடியறதில்லை. காரணம் அதிலேயே பழகிட்டோம்.
அப்போ அது எவ்வளவு உடலுக்கு நமக்கு கெடுதலானதுங்கிறத எல்லா மருத்துவர்களும் சொல்லிக்கிட்டே வந்துகிட்டு இருக்காங்க, அரசாங்கத்திலையும் தெரிவிச்சுக்கிட்டு இருக்காங்க இந்த பிளாஸ்டிக் பொருட்களை பயன்படுத்தக்கூடாதுன்னு. இப்போ பண்டைய காலத்திலலாம் கடையில் போய் நம்ம பார்சல் கேட்டோம் அப்படின்னு சொல்லி சொன்னால் இந்த தாமரை இலையில தான் பார்சல் மடித்து கொடுப்பாங்க. முக்கியமாக பார்த்தீங்கன்னா அந்த ஆலயங்களில் அதாவது கோயில்களில் பிரசாதம் கொடுக்கும்போது அந்த சுட பிரசாதம் கொடுப்பாங்க. அந்த சூடான பிரசாதங்களை இந்த தாமரை இலையில் வைத்து மடித்து கொடுப்பதன் மூலமாக அந்த பிரசாதத்தை சாப்பிடும் பொழுது நம்மளுடைய வயிற்றில் இருக்கக்கூடிய கிருமிகள் அனைத்தும் வெளியேறுவது மட்டுமல்லாமல் வாத சம்பந்தப்பட்ட நோய்களை குணப்படுத்தக்கூடிய தன்மை அந்த இலைக்கு இருக்கு. அந்த இலையில சாப்பிட்டோம்னாலே அந்த மூலிகையை சாப்பிட்டா உள்ளுக்கு சாப்பிட்டா அத்தனை பயன். அந்த இலையில வச்சு சாதத்தை சாப்பிட்டோம்னாலே நம்மளுடைய உடலில் இருக்கக்கூடிய உஷ்ணத்தை குறைப்பதோடு வாத சம்பந்தப்பட்ட நோய்களை குறைப்பது மட்டுமல்லாமல் நரம்பு தளர்ச்சியை போக்கக்கூடிய தன்மையும் கண்ணுக்கு குளிர்ச்சியையும் கொடுக்கக்கூடிய ஒரு சிறந்த இலையாக அது நமக்கு பயனுள்ளதாக இருக்கும். அதுபோல் இந்த தாமரை இலையை வந்து நம்ம வீட்டில் பயன்படுத்தும் போதும் கூட பார்சல் கட்டி அதாவது வெளியூர் பயணங்கள் போகும்பொழுது இலையிலேயே கட்டி எடுத்துகிட்டு போவதன் மூலமாக நம்மளுடைய வயிற்றுக்கு கெடுதல் இல்லாமலும் உடலுக்கு நல்ல ஆரோக்கியத்தை தரக்கூடியதும் நோயை போக்கக்கூடியதுமாக இருக்கும் இந்த செந்தாமரை மூலிகை. ரொம்ப நன்றி ஐயா, இந்த மூலிகை பற்றி எங்களுக்காக நிறைய விஷயங்கள் சொன்னீங்க. சின்ன சின்ன லைஃப் ஸ்டைல் மாற்றம்ல வந்து பெரிய பெரிய பலன்கள் நம்மளுக்கு கிடைக்கும் அப்படிங்கறத பத்தியும் சொல்லியிருக்கீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி. இன்றைக்கு மூலிகை மகத்துவம் பகுதியில செந்தாமரை கிழங்கு பற்றி நிறைய விஷயங்கள் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். இதனுடைய மருத்துவ குணங்கள் என்னென்ன அப்படிங்கறத பத்தியும் இன்னைக்கு நிறைய நாலேஜ் நமக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம். இதே மாதிரி நாளைக்கு மூலிகை மகத்துவம் பகுதியில வேறொரு மூலிகையோட நாங்க உங்களை வந்து சந்திக்கிறோம். அதுவரை நன்றி, வணக்கம்.